வணக்கம் மாணவர்களே, அனைவரும் நலமா? இன்று திங்கட்கிழமை 28ஆம் தேதி 6ஆம் மாதம் 2021, நாம் இன்று வரலாறு பாடத்தில் இணைந்துள்ளோம். நான் உங்கள் ஆசிரியர் திருமதி ஆலீலா. பாருங்கள், இன்றைய பாடத்திற்கு செல்வோம். கடந்த வாரத்தின் தொடர்ச்சியான பாடம் உரைப்பணி யுகம். நாம் இன்று பார்க்கும் பாடம் வந்து கடை உரைப்பணி யுகம். இன்றைய பாடத்தின் கற்றல்தரம் 2.3.2 கடை உரைப்பணி யுகத்தின் கால வரைக்கோட்டை பட்டியலிடுதல். 2.1.3 கடை உரைப்பணி யுக மாற்றங்களை விளக்குதல். வாங்க இன்றைய பாடத்தின் விரிவை நாம் காண்போம். இன்றைய பாடத்தின் நோக்கம் மாணவர்கள் கடை உரைப்பணியின் இரு காலங்களை கூறுவர். இரண்டாவது, மாணவர்கள் கடை உரைப்பணி யுக மாற்றங்களையும் அதன் விளைவுகளையும் கூறுவர். வாருங்கள் மாணவர்களே, கடை உரைப்பணி யுகத்தின் இரு காலங்களை காண்போம். உலக வரலாற்றில் உரைப்பணி யுகம் 5 முறை ஏற்பட்டுள்ளது. சரிங்களா மாணவர்களே, கடை உரைப்பணி யுகம் குவார்டனர் காலத்தில் நிகழ்ந்தது. இதனை பிளேஸ்டோசன், ஹோலோசன் என இரு காலங்களாக பிரிக்கலாம். கடை உரைப்பணி யுகம் குவார்டனர் காலத்தில் நிகழ்ந்தது. 2.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இக்கடை உரைப்பணி யுகம் நிகழ்ந்தது. மாணவர்களே, கடை உரைப்பணி காலத்தில் பூமியின் மாற்றங்களை நாம் இப்பொழுது காண்போம். ஆரம்ப காலகட்டத்தில் நம் பூமி அதிகமான பனிக்கட்டிகளால் சூழப்பட்டிருந்த மேல்பரப்பாக காணப்பட்டது. பிறகு ஒரு கிளேசியர் நகர்ச்சி ஒன்று என்று சொல்வோம் நாம். பிறகு பூமி கண்டத்தட்டுகளாக உருவாகி கடல்கள், ஆறுகள் தோன்றின பிறகு இது வந்து நம்ம கிளேசியர் நகர்ச்சி 2 என்று கூறுவோம். மாணவர்களே, கடை உரைப்பணி யுகத்தில் இரு காலங்கள் உள்ளன. ஒன்று பிளேஸ்டோசன் காலம், மற்றொன்று ஹோலோசன் காலம். இக்காலகட்டத்தில் பிளேஸ்டோசன் காலகட்டத்தில் வாழ்ந்த விலங்குகளை நாம் இப்பொழுது காண்போம். இவ்விலங்கின் பெயர் தெரியுமா உங்களுக்கு மாணவர்களே? இதுதான் வளைந்த கோரைப்பல் கொண்ட புலி. அடுத்து நாம் காண்பது இதன் பெயர் உங்களுக்கு தெரியுமா மாணவர்களே? இதன் பெயர் ஸ்லோத். மற்றொரு விலங்கு, இவ்விலங்குகள்லாம் இக்காலகட்டத்தில் நாம் காண முடியாது. இவ்விலங்குகள் எல்லாம் பிளேஸ்டோசன் காலகட்டத்தில் வாழ்ந்த விலங்குகள். கம்பளி யானை. சரிங்களா மாணவர்களே, ஆசிரியர் கூறியது போல் கடை உரைப்பணி யுகத்தின் இரு காலங்கள், ஒன்றாவது பிளேஸ்டோசன் காலம், இரண்டாவது ஹோலோசன் காலம். நன்றாக தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே. உங்களுக்கு கேள்விகள் கொடுக்கப்படும். பாடப்புத்தகத்தில் உள்ள அனைத்து பக்கங்களையும் நீங்கள் வாசித்து புரிந்து கொண்டு பிறகு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேள்விகளுக்கு நீங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுக்க வேண்டும். மாணவர்களே, உங்களுடைய பாடப்புத்தகம் பக்கம் 61 கடை உரைப்பணி யுகத்தின் இரு காலங்கள் விரிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதை நாம் இப்போ காண்போம். கடை உரைப்பணி யுகத்தின் இரு காலங்கள், ஒன்று பிளேஸ்டோசன் காலம். பிளேஸ்டோசன் காலத்தில் பூமியில் வெப்பநிலை குறைந்து பெரும்பாலான பகுதிகள் பனிக்கட்டிகளால் சூழப்பட்டிருந்தன. அதிகமாக பனிக்கட்டிகள் கொண்ட காலம்
பிளேஸ்டோசன் காலம். அடுத்து மனிதர்கள் தீ மூட்டும் முறையை அறிந்து கொள்ள தொடங்கினர். ஏன் தீ மூட்டினர்? அதிகமாக குளிராக இருக்கும். அப்ப அக்காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எவ்வாறு தீ மூட்டலாம் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டனர். அதுக்கப்புறம் பூமியில் சமவெளி பகுதி மேலும் விரிவடைந்தது. ஏன்னா மக்கள் மனிதர்கள் வாழ தொடங்கிய பிறகு சமவெளி மேற்பரப்பு பூமியின் மேற்பரப்பு சமவெளி பகுதியாக மேலும் விரிவடைந்தது. இரண்டாவது காலம் ஹோலோசன் காலம். இக்காலகட்டத்தில் பூமியின் வெப்பநிலை அதிகரிக்க தொடங்கியன. அதிகமாக வெப்பம் ஏற்பட்டது. பனிக்கட்டி உருக தொடங்கியன. வெப்பம் அதிகமானால் பனிக்கட்டிகள் உருக தொடங்கும். பனிக்கட்டிகள் உருகினால் நீர் எங்கு செல்லும்? நீர் கடலில் செல்லும். அதனால் கடல் நீர்மட்டம் உயர்ந்தது. சரிங்களா மாணவர்களே? தொடர்ந்து கடை உறைப்பனி யுகத்தின் கால வரைகோடு இது நாம் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். கடை உறைப்பனி யுகத்தின் கால வரைகோடு பிளேஸ்டோசன் ஹோலோசன் ஆகிய இரு காலங்களை உள்ளடக்கிய குவார்டனர் காலத்தில் நடைபெற்றது. குவார்டனர் காலகட்டம் இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதலில் 2.5 மில்லியன் முதல் 11,700 ஆண்டுகளுக்கு முன் ஏற்பட்டது பிளேஸ்டோசன் காலம். இக்கால இதான் காலகட்டம் கால வரைகோடு என்று சொல்லுவாங்க. 2.5 மில்லியன் முதல் 11,700 ஆண்டுகளுக்கு முன் தோன்றியது இக்காலம். ஹோலோசன் காலம் 11,700 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து இன்று வரை இப்பொழுது, ஏன்னா பனிக்கட்டிகளாம் இப்பொழுது வந்து குறைந்துள்ளது, அதனால 11,700 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து இன்று வரை நாம் ஹோலோசன் காலம் என்று கூறுவோம். தொடர்ந்து மாணவர்களே, பாடப்புத்தகம் பக்கம் 64 கடை உறைப்பணியுக மாற்றங்களை நன்றாக விளக்கியுள்ளார்கள். கடை உறைப்பணியுகத்தில் வெப்பநிலை மாற்றம் கண்டது. உலக வெப்பநிலை அதிகரித்து பனிக்கட்டிகள் உருக தொடங்கின. இந்த மாற்றம் பூமியின் இயற்பியலுக்கும் உயிரினங்களுக்கும் பெரும் விளைவை கொண்டு வந்தது. நாம் இப்பொழுது மாற்றங்களை பார்ப்போம். முதல் மாற்றம் பூமியின் நிலப்பரப்பு மாற்றம் ஏற்பட்டது. பூமியின் வெப்பநிலை அதிகரித்தது. பனிக்கட்டி உருக தொடங்கியது. நீர் தாழ்வான பகுதிக்கு வழிந்தோடி ஏரியும் கடலும் உருவாகின. இது வந்து நிலப்பரப்பு மாற்றம் ஏற்பட்டது. அடுத்தது தட்பவெப்பம் கடும் குளிர் நிலையிலிருந்து மிதமான குளிருக்கு மாறியது. சரிங்களா? இந்த தட்பவெப்பநிலை மாற்றம் சூரிய ஒளியினாலும் பூமி வெப்பமடைந்தாலும் ஏற்பட்டது. அடுத்தது மூன்றாவது, பூமி இயற்பியல் தோற்றத்தில் மாற்றம். பூமியின் இயற்பியல் மாற்றம் கண்டது. கடலில் நீர் மட்டம் 100 மீட்டர் வரை அதிகரித்தது. இதெல்லாம் கடை உறைப்பனி யுக மாற்றங்கள். உறைப்பனி யுக மாற்றங்கள் பக்கம் 64 உள்ள பாடப்புத்தகத்தை நீங்கள் நன்றாக உற்று கவனித்தீங்கன்னா அதில் விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. அதே விளக்கங்கள் மீண்டும் டீச்சர் தர உங்களுக்கு. இங்கே கடை உறைப்பனி யுகத்தில் வெப்பநிலை மாற்றம் கண்டது. உலக வெப்பநிலை அதிகரித்து பனிக்கட்டிகள் உருக தொடங்கின. இந்த மாற்றம் பூமியின் இயற்பியலும் உயிரினங்களும் பெரும் விளைவை கொண்டு வந்தது. இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். தொடர்ந்து இதன் விளைவை நாம் விரிவாக காண்போம். வெப்பநிலை அதிகரிப்பு பூமியின் நிலப்பரப்பிலும் மனித விலங்கின வாழ்விலும் தாக்கத்தை ஏற்படுத்தியது.
வெப்பம் அதிகமானதால் பூமி, மனிதன், விலங்கு இந்த மூன்றுக்கும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. தாக்கம் என்றால் விளைவு. என்ன விளைவுன்னு நாம் இப்போ காண்போம். பூமியின் புதிய இயற்பியல் தோற்றம். ஓகே, நன்னீர் ஏரிகள் உருவாகின. ஆற்றின் நீரோட்டத்தில் மாற்றம் ஏற்பட்டது. ஆற்றின் நீரோட்டம்னா அதிகமான நீர்கள் ஆற்றில் ஓடின, சரிங்களா. அடுத்தது விலங்கின முற்றழிவு. வெப்பநிலை மாற்றத்தினால் முற்றழிவு ஏற்பட்டது. வளைந்த கோரைப்பல் கொண்ட புலி, கம்பளி யானை போன்ற விலங்குகள் முற்றாக அழிந்தன. இது போன்ற விலங்குகள் நாம் இக்காலகட்டத்தில் எங்கும் காண முடியாது. இதெல்லாம் அந்த காலத்திலேயே அழிஞ்சிருச்சு. அடுத்தது மனித குடியிருப்பு. மனிதர்கள் வெப்பம் மிகுந்த பகுதிகளுக்கு இடம் பெயர்த்தனர். மனிதர்கள் புதிய குடியிருப்புகளை அமைக்க இடம் தேடலாயினர். வெப்பம் வந்தோடனே குளிர் இடத்திலிருந்து மனிதர்கள் வெப்பம் மிகுந்த இடத்திற்கு செல்லலாயினர். சரிங்களா மாணவர்களே, இதுதான் இன்றைய பாடம். மாணவர்கள் அனைவருக்கும் புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேள்விகள் கூகுள் ஃபார்மில் ஆசிரியர் உங்களுக்கு கேள்விகள் கொடுத்துருக்கேன். அதை செய்து ஆசிரியருக்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி மாணவர்களே, மீண்டும் சந்திப்போம்.